ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜாக்ரஃபி. அதில் பர்டிகுலராக 11th ஜாக்ரஃபி பார்க்க போகிறோம். அது ஏன் நம்ம 11th ஜாக்ரஃபி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சிவக்கண்ணன் அப்படின்றவர் 11th ஜாக்ரஃபிலேருந்து வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஆனாலுமே இந்த வீடியோவில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இருக்குது, தெரியாத விஷயங்களும் இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்வெஸ்சன்ஸுக்கு போவோம். புவியியல் பற்றி படிப்பு என்பது வேறுபாடுகளை களைந்து மக்களை ஒன்றிணைக்க பயன்படும் அறிவாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரக் ஒபாமா. பாரக் ஒபாமா யார் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் அமெரிக்க அதிபர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் எது அறிவியல்களின் தாய் என கருதப்படுகிறது? அறிவியல்களின் தாய் அப்படின்னு நமக்கு பார்த்த உடனே என்ன தோணுன்னா, அறிவியலோட அந்த உட்பிரிவு என்னதுன்னா தாவரவியல், விலங்கியல், இயற்பியல், வேதியியல். அதுதான் நம்ம ஸ்ட்ரைட்டாக நமக்கு போனோம். ஆனாலுமே இது ஜாக்ரஃபி அப்படின்றத தவிர்த்து மொத்த அறிவியல் அந்த எல்லாத்தையும் சொல்கிற இது அப்படி எதுன்னு பார்த்தோன்னா புவியியல் தான். அந்த புவியியல் தான் அறிவியல்களின் தாய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆன்சர் புவியியல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புவியியல் என்ற சொல்லை வடிவமைத்தவர் யார்? புவியியல் அப்படின்ற சொல்லை வடிவமைத்தவர் ஆன்சர் எரட்டோ தெனிஸ் அப்படின்றவர் தான் புவியியல்ன்ற சொல்லை வடிவமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொது ஆண்டுக்கு முன், அதை தான் போ ஆ மு அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நம்ம ஷார்ட்டாக கிமுன்னு சொல்லலாம். கிமு 600 யாரால் பயன்படுத்தப்பட்ட களிமண் வில்லை சான்றுகள் தற்போதைய அகழ்வாராய்ச்சியின் மூலம் உலகிற்கு வெளிக்கொணரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாபிலோனியர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1844 வெளியிடப்பட்ட காஸ்மோஸ் என்னும் நூல் புவியியல் பங்களிப்பின் ஒரு மைல் கல்லாக இன்றளவும் கருதப்படுகிறது. இப்பயுமே நம்ம அந்த காஸ்மோஸ் அப்படின்ற ஒரு புக்கை வச்சு தான் நம்ம சோர்ஸாக எடுத்திருக்கோம். அதை வச்சு தான் இப்பயுமே புவியியலில் வந்து என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹம்போல்ட். சாரி, ஆப்ஷன் டி, ஹம்போல்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுற்றுச்சூழல் என்பது மனித வாழ்வை கட்டுப்படுத்தும் ஒரு காரணியே அன்றி தீர்மானிக்கும் கூறு அல்ல என்ற கருத்தினை கூறியவர் ஆன்சர் லாபிலாஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பட்டியல் 1-2 இணைக்க இயற் புவியியல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா வளிமண்டலம், உயிர் புவியியல் காடுகள், மானிட புவியியல் மனித கலாச்சாரம், புவியியல் நுணுக்கங்கள் களப்பயணம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 4-1-2-3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வட்டார அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் கார்ல் ரிட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் இந்திய புவியியல் சங்கத்தை நிறுவியவர், புவியியலுக்குன்னு சங்கம் இருக்குது அது யார் நிறுவனார்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, என் சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நமது சூரிய குடும்பத்தில் எத்தனை குள்ள கோள்கள் உள்ளன? இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் வந்து 9 கோள் இருந்தது. இப்போ அதில் லாஸ்ட்டாக ஒரு ப்ளூட்டோ அப்படின்ற கோள் வந்து குள்ளக்கோளாக அப்படி ஆயிடுச்சு. அது ஏன் அப்படி குள்ளக்கோளாக ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு கோளுமே தனக்குன்னு ஒரு நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும். அந்த ப்ளூட்டோன்ற கோள் மட்டும் தனக்குன்னு ஒரு நீள்வட்ட பாதையில் இல்லாமல் அதுக்கு நியராக இருக்க பக்கத்தில் இருக்க கோளோட நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்ததுனால அது வந்து கோள் அப்படின்ற தகுதியை இழந்து குள்ளக்கோளில் சேர்த்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை குள்ளக்கோள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 5 குள்ளக்கோள். என்னென்ன குள்ளக்கோள் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோ, செரஸ், ஏரிஸ் மேக்மேக், ஹோமியே அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 குள்ளக்கோள்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் எரிக்கற்களின் தாக்கத்தினால் உருவான லோனார் ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லித்தோஸ்பியர் என்ற கிரேக்க சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாறைக்கோளம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புவியியல் வெப்பநிலையானது எத்தனை மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் என்ற வீதத்தில் உட்பகுதியை நோக்கி அதிகரிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 32 மீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கவசத்தையும்
வெளிக்கவசத்தையும் பிரிக்கும் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழ்கவசத்தையும் இப்போ நம்ம புவியில் அப்படின்னு பார்த்தா மூன்று அடுக்கு இருக்கும். புவி மேலோடு, கவசம், கருவம். இப்போ புவி மேலோடு கீழோடு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லைக்கோடு இருக்கும். இப்போ கீழ்கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கிற எல்லைக்கோடு அப்படி எதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, குட்டன்பர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குட்டன்பர்க்கு. இதில் ஒவ்வொன்றும் இது என்னென்ன கோடை பிரிக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கோன்ராட் அப்படின்ற எல்லைக்கோடு எது எதுன்னா வெளி மேலோடையும் உள் மேலோடையும் பிரிக்கும் எல்லைக்கோடுக்கு பேர் தான் கோன்ராட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மோகோரோவிசிக் அப்படின்றது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா கீழ் மேலோடையும் மேல் கவசத்தையும் பிரிக்கிறது தான் மோகோரோவிஸ். லாஸ்ட்டு லெகிஸ்மன் அப்படின்றது வெளிக்கருவத்தையும் உள்கருவையும் பிரிக்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 சரிபார்க்கவும். இப்போ வந்து மேலோடு, நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் புவியில் வந்து மூணு இது இருக்கும், மேலோடு, கவசம், கரு. இந்த ஒவ்வொன்றில் என்ன விதமான இது இருக்குது, அந்த தாதுக்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேலோடில் வந்து ஷியால் அப்படின்றது வந்து சிலிக்கானும் அலுமினியமும் சேர்ந்தது தான் சியால். எஸ்ஐ ப்ளஸ் ஏஎல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் சியால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவசம், கவசத்தில் வந்து சிமா அப்படின்றது இருக்கும். கவசத்தில் சிமான்றது எஸ்ஐ ப்ளஸ் எம்ஜி மெக்னீஷியம், சிலிக்கானும் மெக்னீஷியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவில் வந்து நைஃபு, நிக்கலும் இரும்பு இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுன்னா 3-2-1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆல்பர்ட் வெகனரின் கூற்றுப்படி 250 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு புவி பாஞ்சியா என்ற ஒரே நிலப்பகுதியாக காணப்பட்டது. அந்நிலப்பரப்பை சுற்றி அமைந்திருந்த பெருங்கடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாந்தலாசா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான பெர்ன் மரத்தின் புதைப்படிவங்கள் இந்தியா மற்றும் டாஸில் மட்டும் காணப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, அண்டார்டிகா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திங் வெள்ளீர் தேசிய பூங்கா எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஸ்லாந்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகிலேயே மிக ஆழமான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் உள்ளது? ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். இந்த மரியானா அகழி வந்து மிக அதிக ஆழமானது. இது எவ்வளோ ஆழம் அப்படின்னு பார்த்தோன்னா 10,994 மீட்டர். இந்த மரியானா அகழிலேயும் அந்த எவரெஸ்ட் சிகரம், உலகிலேயே பெரிய சிகரம்னா எவரெஸ்ட், அதையே உள்ள மூழ்கிற அளவுக்கு இருக்கும். எவரெஸ்ட் சிகரத்தோட இது உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8,848 மீட்டர். ஸோ இது வந்து 10,994, அதவே உள்ள மூழ்கிற அளவுக்கு இருக்குது பசிபிக் பெருங்கடலில். நெக்ஸ்ட்டு, எந்த இரு புவித்தட்டுகளின் எல்லையில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உள்ளது? ஆன்சர் யுரேசியன் ஆப்பிரிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டெய்லி TNPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.